ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9 பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் 15. நாகம் பிபேமி அஜிததே அதிபயானகாஷ்ய ஜிஹ்வார்கநேத்ரபிரகுடி ரபசோக்ர தம்ஷ்ட்ராத் ஆந்த்ரஸ்ரஜ க்ஷதஜ கேசர சங்கு கர்ணான் நிர்ஹ்ராத பீத திகிபாத் அரிபின் நகாக்ராத். ஒன் பை ஒன் மீனிங். நான் இல்லை, அகம் நான், பிபேமே பயப்படுகிறேன், அஜித்த எவராலும் ஜெயிக்க முடியாத பரம வெற்றி புருஷரே, தே உங்களுடைய அதி மிகவும் பயானக பயங்கரமான ஆஷ்ய வாய் ஜிஹ்வா நாக்கு அர்க்க நேத்ரே சூரியனைப் போல ஜொலிக்கும் கண்கள் பிரகுடி நெறிந்த புருவங்கள் ரபச உறுதியான உக்ர தம்ஸ்ட்ராத் பயங்கரமான பற்கள் ஆந்திரஸ்ரஜ குடல்களால் மாலையிடப்பட்டு ஷதஜ இரத்தம் தோய்ந்த கேசர பிடரிமயிர் சங்கு கர்ணாத் காதுகள் நிர்ஹ்ராத கர்ஜனையால் பீத பயந்த திகிபாத் எதனால் பெரிய பெரிய யானைகள் கூட அரிபித் எதிரியை பிளக்கும் நக அக்ராத் யாருடைய நகங்களின் நுனிகள். டிரான்ஸ்லேஷன். எவராலும் ஜெயிக்க முடியாத பகவானே, உங்களுடைய பயங்கரமான வாய் மற்றும் நாக்கு, உங்களுடைய சூரியன் போல பிரகாசிக்கும் கண்கள், நெறிந்த புருவங்கள் ஆகியவற்றைக் கண்டு நான் பயப்படவில்லை. உங்களுடைய கூர்மையான கொடிய பற்கள், குடல் மாலை, இரத்தம் தோய்ந்த பிடரிமயிர், உயர்ந்த செவிகள் ஆகியவற்றைக் கண்டும் நான் பயப்படவில்லை. யானைகளை வெகு தூரம் விரட்டியடைக்கும் உங்களுடைய உரத்த கர்ஜனையோ அல்லது எதிரிகளை கொல்வதற்கென அமைந்த நகங்களையோ கண்டும் நான் பயப்படவில்லை. பர்பட் பை சிலப்பிரப்பா ஜெய் சிலப்பிரபாத். பகவான் நரசிம்மதேவரின் கொடூரமான தோற்றம் பக்தரல்லாதவர்களுக்கு மிகவும் ஆபத்தானது என்பதில் ஐயமில்லை. ஆனால் பிரகலாதருக்கு இத்தகைய ஒரு பயங்கரமான தோற்றம் சிறிதும் அச்சுறுத்துவதாக இல்லை. சிங்கமானது பிற மிருகங்களுக்கு மிகவும் பயங்கரமானதாக இருக்கிறது. ஆனால் அதன் குட்டிகளுக்கு அதனிடம் சிறிதும் பயமில்லை. கடல் நீரானது நிலத்தில் வாழும் ஜீவன்களுக்கு மிகவும் அச்சமூட்டுவதாக இருக்கிறது. ஆனால் கடலுக்குள் மிகச்சிறிய மீன் பெரிய கடலை சரணடைந்து உள்ளது. பெரிய பெரிய யானைகள் கூட நதியின் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்படுகின்றன என்றாலும் சிறிய மீன் வெள்ளத்தை எதிர்த்து நீந்துகிறது என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே துஷ்டர்களை அழிப்பதற்காக சில சமயங்களில் பகவான் கொடூரமான ஒரு தோற்றத்தை ஏற்கிறார் என்றாலும் பக்தர்கள் அத்தகைய ரூபத்தை பூஜை செய்து வழிபடுகின்றனர். கேசவத்ருத நரஹரி ரூப ஜெய ஜெகதீஷகரே. பகவானுடைய ரூபம் அழகானதாகவோ அல்லது கொடூரமானதாகவோ எந்த வடிவில் இருந்தாலும் அந்த வடிவத்தை துதிப்பதிலும் வழிபடுவதிலும் பக்தர்கள் எப்போதுமே ஆனந்தம் அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9 பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் 15 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.